இன்றைய வானிலை அறிக்கை. தமிழகத்தில் மழை தொடரும். தமிழகத்தில் வெப்பச்சலனத்தால் மழை தொடரும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது. அந்த மையத்தின் இயக்குநர் பாலச்சந்திரன் கூறுகையில், தென் தமிழக கடலில் பலத்த காற்று வீசும். தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையில் இருந்து மணிக்கு 35 முதல் 45 கிமீ வரை காற்று வீசும். சில வேளைகளில் மணிக்கு 55 கிமீ வேகம் வரை காற்று நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 18 தொடங்குகிறது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டம் குறித்து உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்துக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்தகுமார், ஜூலை 18 முதல் ஆகஸ்ட் 10 வரை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெறும் என்றார். அமேசான் பிளிப்கார்டுக்கு போட்டியாக தீபாவளிக்கு களமிறங்கும் கூகுள் புதிய இகாமர்ஸ் இணையதளம். கூகுளின் இந்த புதிய இகாமர்ஸ் இணையதளம் 2018 ஆண்டின் தீபாவளி முதல் சேவைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.